விஷ்ணு பகவானின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது நூத்தி ஆறாவது திருத்தலம் நம்மாழ்வார் சரணாகதி அனுஷ்டித்த ஊர் தொண்டரடி பொடியாழ்வார் தவிர மற்ற ஒன்பது ஆழ்வார்களால் பல்லாண்டு பாடல் பெற்ற சித்திரம் ஆந்திர பிரதேசத்தில் ஆதிசேஷன் நல்லமலா என்ற திருநாமத்தோடு ஒரு மலை தொடராக படுத்திருக்கிறார் அவரின் தலைப்பகுதிதான் இந்த திருப்பதி ஏழுமலை என்றும் வயிற்ற்சி பகுதிதான் அகோபிலம் என்றும் வால் பகுதிதான் ஸ்ரீசைலம் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிருதயுகத்தில் இருந்தே இந்த கோவில் இருந்து வந்துள்ளதாக சான்றுகள் உள்ளன கிருதயுகத்தில் இந்த கோவில் விருஷபாத்ரி என்றும் திரேதாயுகத்தில் அஞ்சனாத்ரி என்றும் துவாபர யுகத்தில் சேஷாத்ரி என்றும் தற்போது கலியுகத்தில் வேங்கடாத்ரி என்று அழைக்கப்படுகிறது கிருதயுகத்தில் ரிஷுபன் என்ற அரக்கன் விஷ்ணுவோடு போரிட்டு மாண்டு போவதற்கு முன் அவரிடமே முக்தி அனுஷ்டிக்க விஷ்ணு பகவான் அவனுக்கு முக்தி கொடுத்து அவர்கள் போரிட்ட இடமான இந்த மலைக்கு ரிஷபாத்ரி என்று அவனுடைய பெயரையே சூட்டியுள்ளார் திரேதாயுகத்தில் அஞ்சனாத்ரி இந்த மலையில் தவம் இயற்றி அனுமனை மகனாக பெற்றதால் இது அஞ்சனாத்ரி என்றானது துவாபர யுகத்தில் ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் பல வந்தபோது மேருமலையை ஆதிசேஷன் இறுக்கமாக சுற்றி கொள்ள வாயு தன் முழு பலத்தைக் கொன்று காற்றாக வீசியபோது ஆதிசேஷனின் பிடியில் இருந்து மேருவின் உச்சிப்பகுதி மட்டும் பறந்து வந்து இங்கு விழுந்ததனால் இந்த மலை சேஷாத்ரி என்று அழைக்கப்பட்டுள்ளது பின்னர் கலியுகத்தின் துவக்கத்தில் இந்த தலம் வராகச் சேத்திரமாக இருந்துள்ளது இன்றைக்கும் கூட இது ஆதி வராக சேத்திரம்தான் சாமி புஷ்கரணிக் கரையில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த வராகமூர்த்தியை தரிசித்துவிட்டு பின்னர்தான் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் அப்படி முடியாதவர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்த பின்னராவது வராகரை தரிசித்துவிட்டுதான் வரவேண்டும் காரணம் வராகர்தான் இந்த மண்ணின் ஆதி தெய்வம் பின்பு இங்கு வந்தவர்தான் நம் ஸ்ரீனிவாசப் பெருமாள் நண்பர்களின் குடும்பங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் அவரின் நலன் விரும்பிகள் சிலர் அவரை ஒருமுறை திருப்பதிக்கு சென்று வரும்படி கூறுவது வழக்கம் அப்படி சென்று வந்தவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்பிருந்ததை விட கொஞ்சம் கஷ்டங்கள் குறைந்திருக்கும் இதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமான காரணம் இந்த தளத்தின் பெயரிலேயே அடங்கியுள்ளது அதாவது வேங்கடாச்சலம் என்றால் பாவங்கள் எரிக்கப்படும் இடம் என்று பொருள் நாம் அங்கு சென்று அந்த மலையில் சிறிது நேரத்தை செலவிடும்போது நமக்கு புரியாத நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியாத சில சூட்சம விஷயங்களை நம் உடலும் மனமும் உணர்ந்து கொள்கிறது அதனாலேயே பல நாட்களாக நாம் அனுபவித்து வந்த துன்பங்கள் நீங்குகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இனி கலியுகத்தில் இந்த வேங்கடகிரிக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் வந்ததற்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம் ஒருமுறை பிருகு முனிவர் யார் சாத்வீக கடவுள் என்பதை அறிந்து கொள்ள மும்மூர்த்திகளின் இருப்பிடம் தேடி சென்று தரிசிக்கிறார் இதில் பிரம்மாவும் சிவபெருமானும் அவரை சரியாக உபசரிக்கவில்லை இதனால் ஏற்பட்ட விரக்தியில் நேராக வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானை தரிசிக்கச் செல்கிறார் விஷ்ணு பகவானும் அவர் வந்ததை பொருட்படுத்தவில்லை இதனால் கோபமடைந்த முனிவர் விஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்து விடுகிறார் இருந்தும் இதற்கு விஷ்ணு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை ஆனால் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த மகாலட்சுமிக்கு இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை விஷ்ணுவிடம் பிருகுமுனிவரை தண்டிக்க சொல்ல விஷ்ணு பகவான் அதற்கு உடன்படவில்லை இதனால் கோபமுற்ற அன்னை மகாலட்சுமி பூலோகம் வந்து கர்வீர் என்றழைக்கப்பட்ட தற்போதைய மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் அமர்ந்து தன் தவத்தை துவங்கியுள்ளார் மகாலட்சுமி தன்னை விட்டு பிரிந்த விரக்தியில் விஷ்ணு பகவானும் ஸ்ரீனிவாச பெருமாள் ரூபம் எடுத்து பூலோகத்தில் ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்து தானும் தவத்தில் அமர்ந்துள்ளார் அவர் அப்படி அமர்ந்த இடம்தான் தற்போதைய திருமலை திருப்பதி இங்கு தவம் இயற்றுவதற்கு ஆதியில் இருந்தே இங்கு அமர்ந்திருக்கும் வராகமூர்த்தியிடம் அனுமதி பெற்ற பின்னரே பெருமாள் இங்கு தவத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால்தான் முதலில் வராகரை வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பெருமாளின் தீவிர தவம் பல ஆண்டுகள் நீடித்ததால் அவரை சுற்றி புற்று வளர்ந்து நிற்க அன்ன ஆகாரமின்றி பெருமாள் இப்படி கஷ்டப்படுவதைக் கண்ட மற்ற தேவர்கள் இதனை கோலாப்பூரில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியிடம் கூற அவர் வந்த தேவர்களில் இருவரை ஒரு பசுவாகவும் கன்றாகவும் மாற்றி திருமலைப் பகுதியை ஆண்டு வந்த மன்னரிடம் அதை சேர்த்து விடும்படி சொல்கிறார் எதற்கென்றால் அரசனிடம் செல்லும் பசு மெய்ச்சலுக்கு செல்லும் நேரத்தில் விஷ்ணுவின் புற்றுக்கு பால் சுரக்கும் என்பதால் அதைப்போலவே கூட்டத்தோடு சேர்ந்த பசுமாடு மெய்ச்சலுக்கு சென்று திரும்பும்போது தனியாக ஒதுங்கி விஷ்ணு தவம் இயற்றி கொண்டிருக்கும் புற்றுக்கு மேல் நின்று தன் பால் முழுவதையும் சுரந்து விடுவதை வழக்கமாக கொண்டது ஆனால் தினமும் இந்த ஒரு பசுவின் மடியில் மட்டும் ஏன் பால் இருப்பதில்லை என்பதில் சந்தேகம் அடைந்த இடையன் ஒருநாள் நாள் பசுவிக்கு தெரியாமல் அதனை பின்தொடர்ந்து செல்லும்போது வீடு திரும்பும் நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பசு கூட்டத்தில் இருந்து விலகி சென்று புற்றில் தன் பால் முழுவதையும் சுரந்து விடுவதைக் கண்டு இது ஏதோ பேய் பிசாசின் சக்தி என கருதி அந்த புற்றை உடைக்க பாய்கிறான் இதனைக் கண்ட விஷ்ணு பசுமாட்டை அவனிடம் இருந்து காப்பாற்ற புற்றில் இருந்து எழும்போது இடையனின் தடி அவரின் தலை மீது பட்டு இரத்தம் பீரிட்டுகிறது அதில் சில துளிகள் பசுவின் மீதும் விழுந்து விடுகிறது விஷ்ணுவின் ரூபத்தைக் கண்ட இடையன் மயங்கி விழ உடனே பசு நேராக அரசனிடம் செல்ல இரத்தத்தோடு வந்த பசுவை பின்தொடர்ந்த அரசன் புற்று அமைந்திருக்கும் பகுதிக்கு வந்தபோது பெருமாள் யார் என்பதை அறியாத அரசனும் அவரை எதிர்க்க இதனால் கோபமடைந்த பெருமாள் அவருக்கு சாபம் கொடுக்கிறார் பின் அவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட அரசன் மன்னிப்பு கேட்க நீ அடுத்த பிறவியில் ஆகாச அரசனாக பிறந்து உனக்கு மகளாக பத்மாவதி தாயார் பிறப்பார் அவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறார் பெருமாளின் வாக்குப்படி பத்மாவதி தாயார் ஆகாச மன்னனின் மகளாக பிறந்து கண்ணியான பின் ஸ்ரீனிவாச பெருமாளை மணமுடிக்கிறார் இந்த சீனிவாச கல்யாணத்தில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் கலந்து கொண்டனர் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த சீனிவாச கல்யாண படம் மிகவும் மங்களகரமானது குடும்பத்திற்கு மங்களங்களை ஈர்த்துக் கொடுக்கும் தனித்துவமான ஒரு படம் இந்த கல்யாணத்தின் முடிவில் பத்மாவதி தாயாரின் தந்தை ஆகாசராசன் நீங்கள் இருவரும் இங்கேயே இருந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்ட உடனே ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை தன் மார்பில் ஏற்றி அப்படியே கல்லாக சுயம்புவாக மாறி இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அருள் புரிந்து வருகிறார் மேலும் ஒரு விஷயம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் கலந்து கொண்ட திருமணத்திற்கு செலவிற்கு கேட்கவா வேண்டும் அதனால் குபேரனிடம் கடன் பெறுகிறார் ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த கடனை பக்தர்கள் கொடுக்கும் உண்டியல் பணத்தில் இருந்து பெருமாள் அடைப்பதாக ஐதீகம் எனவே இது பெருமாளுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கைங்கரியமாகவே பார்க்கப்படுகிறது இதனால் பெருமாள் சந்தோஷம் அடைவதோடு நம் பாவங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறார் என்பது தீர்க்கமான நம்பிக்கை இது தெரிந்தோ தெரியாமலோ இயல்பாகவே பக்தர்கள் இதனை செய்து வருகின்றனர் மேலும் திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிப்பதற்கு முன்னர் கீழ்த்திருப்பதியில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பத்மாவதி தாயாரை நன்றாக பிரார்த்தனை செய்துவிட்டு நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் அவரிடம் கூறி அவரே அதை பெருமாளிடம் சொல்லி பூர்த்தி செய்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டு கொண்டு பின்னர் மேல் திருப்பதிக்குச் சென்று வராகரை தரிசித்த பின்னர் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்து நம்முடைய கடன்களை நிறைவேற்றினால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் பல நன்மைகள் கிடைக்கும்படி செய்வார் திருப்பதி திருமலையில் அமர்ந்து அருள்பாளிக்கும் அந்த மலையப்ப சுவாமி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி